இது யார் காசில் கொடுக்கப்படுது, யார் காசில் கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவங்க கொடுக்குற காசில், வரி காசில் குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க? இப்போ 1,90,00,000 19 பேர் செத்துருக்கான். இப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா 10-10 லட்சம் கொடுக்குறீங்க நீங்கள். அது நீங்கள் 1,558 பேரை இதுவரை கைது பண்ணியிருக்கேன்றீங்க. இதுவரைக்கும் சாராயம் விற்று சம்பாரிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்டருந்து காசு எடுத்துல இதுக்கு ஈடு கொடுத்துரு, இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்கள் எங்கே காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க, எது கொடுக்கணும்? நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் கொடுக்குறவனே ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? எதனால என்னமோ நாட்டை பாதுகாக்க போய் சத்த மாதிரி எங்கள் மீனவர்கள் வந்து இந்த கடலுக்குள்ளே போய் சிங்களர்களால் சுட்டு கொல்லப்பட்ட போது எந்த குடும்பத்துக்காக 10 லட்சம் நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா? சரி, இந்திய இராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படையில் போயிட்டு 2 வீரர்கள் இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க பஞ்சாபில் நடந்த கலவரத்தில். 2 பேர் உடலும் வந்துச்சு. அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்லை தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சு நீங்கள் பார்த்தீங்களா? 1 லட்சரூபா அறிவிச்சாது பார்த்தீங்கள? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுத்து, இது எந்த மாதிரியான செயல் சொல்லுங்க. நீ அவன்கிட்ட காசு வாங்கி சாராயம் விற்று சம்பாரிச்சவன்கிட்ட காசு வாங்கி கொடுங்க, நாங்கள் கேட்டால் சொல்லுங்க. ஏ அவன் அவன் காசில் தான் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சு செத்து போயிட்டாங்க கொடுப்பான்னு சொல்லி எங்கள் காசு எடுத்துட்டு 10 லட்சம் கொடுத்தா விடுபண்ணு. இப்போ நீ வேங்க வேலுக்கு போக முடியல, எவ்வளவோ பிரச்சனைக்கு நீங்கள் போக முடியல. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை பார்க்க உடனே போகிறீங்கன்னா அது என்ன அந்த செயலை ஊக்கப்படுத்துறீங்களா? இதுக்காக பதில் இருக்கா? நிதிஷ்குமார் அங்கே சொல்கிறார் பீகாரில், கள்ளச்சாராயம்லாம் குடிச்சேத்தா ஒரு நிவாரணம் தர முடியாது, நீங்கள் குடித்தா செத்து போயிருவேன் நாங்கள் சொல்கிறோம், அதை மீறி குடிச்சிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு அனுபவிச்சுக்கணும்னு போகிறார். அதானே சரியாக இருக்கும்?